குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அவர் ஸ்டேட் அப்படிங்கிற லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் உள்ள டி வேர்ட்ஸும் கொஸ்டின் ஆன்சர்ஸும் இன்றைக்கி எழுத போகிறோம் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்து நியூ பேஜ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் லைனில் லெசன் நம்பர் நயன் செகண்ட் லைனு ஃபஸ்ட் அவர் ஸ்டேட் அவர் ஸ்டேட் போட்டுக்கோங்க தேர்ட் லைன் ரோமன் லெட்டர் ஒன் டி வேர்ட்ஸ் அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்பர்ஸ் ஆர்டர் மாறி எழுதணும் ஏன்னா ஒன் வந்து மிஸ் ஆகிருக்கு அங்கே கவர்மெண்ட் வரும் ஃபஸ்ட்டு டிவோர்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் தேர்ட் கவர்னர் ஃபோர்த் டெரிட்டோரிஸ் ஃபிஃப்த் பிரசிடண்ட் சிக்ஸ்த் மினிஸ்டர்ஸ் செவன்த் எலக்டோர் நயன் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஸ்பெல்லிங் அதில் மிஸ்டேக்காக இருக்குது என்ஐ வராது கேஏஎன் ஒய்ஏகேயூஎம்ஏ இதான் spelling. ஸ்பெல்லிங் one, union. 10th one, country. 10 டென் டிவோர்ட்ஸ் முடிஞ்சதும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு first கொஸ்டின் why வாஸ் இந்தியா டிவைடட் into state ஸ்டேட் அண்ட் யூனியன் answer ஆன்சர் India was divided into state and union territories for easy administration. Easy administration. Second question What is the population of India? Answer The population of India is. மோர் தென் ஒன்னுன்னு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அது பக்கத்தில் ஒன் பக்கத்தில் ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க ஹைச் யூஎன்டிஆர்இடி ஹண்ட்ரட் மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் க்ரோ மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் க்ரோ ஹண்ட்ரட் போடாமல் இருக்கும் போட்டுக்கோங்க தேர்ட் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ ஸ்டேட் அண்ட் எ யூனியன் டெரிட்டொரி ஆன்சர் த யூனியன் டெரிட்டோரிஸ் கேம் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் த ஸ்டேட் டூ நாட் கேம் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டோரிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க யூனியன் டெரிட்டொரி வந்து டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருக்கும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து டைரெக்டாக அதோட கண்ட்ரோல் வந்து அங்கே ஸ்டென் சென்ட்ரலில் இருக்காது ஸ்டேட் கிட்ட தான் இருக்கும் இதுதான் அதோடைய டிஃப்ரெண்ட் இன்றைக்கி த்ரீ கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் மீதி உள்ள ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மூணு கொஸ்டின்ஸையும் டிவேர்ட்ஸையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ